ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எங்கள் வீட்டு சமையல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் ஸ்க்ரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பீக்கங்காயோட தோலில் இருந்து பண்ண போகிறோம். இந்த தோல் வந்து யூஸ் பண்ண முடியாது, அவுட்டரில் ஹார்டாக இருக்கும் இல்லையா, அந்த லேயர் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து தூக்கி தான் போட போகிறோம். அதுலேருந்து நம்ம இன்றைக்கி ஸ்க்ரப்பு பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணி இதை அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில், கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் நம்ம ஐஸ் க்யூப்ஸ் போடுறதுல இதை தண்ணி கலந்துருக்கு இல்லையா, அதனால் உங்களுக்கு வந்து நல்லா ஹார்டாகிடும், அது ரொம்ப நாளைக்கு இருக்கும், ஒன்றும் ஆகாது. ஸோ இதை வந்து நம்ம ஃபேஸ் ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணலாம், பாடி ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும், பிளாக் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுவும் ரிமூவ் ஆகிடும். ஸோ நீங்கள் பாடிக்கு யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு வந்து அன்றைக்கி சோப் கூட யூஸ் பண்ண தேவையில்ல, அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஸ்கின்னு நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ இது வந்து நல்லா சொரசொரப்பாக இருக்கும், உங்களுக்கு எடுத்து பார்க்கும்போதே தெரியும், நல்ல ஸ்க்ரப்பாக ஆக்ட் பண்ணும். ஸோ இதை வந்து கொஞ்சமான அளவு எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். உங்களுக்கு பார்க்கும்போதே நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ் ஆகும், உங்கள் ஸ்கின் வந்து ஃப்ரெஷ் ஆகிடும். இது 100% நேச்சுரல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜியோ இல்லை ஸ்கின் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து வராது. ஸோ பயப்படாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்க்ரப் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்க்ரப் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.